தடைகள் உன் பாதையிலே பெரும் துன்ப வேளைகளில் பதராமல் இயேசுவை நம்பு பதராமல் இயேசுவை நம்பு புது பாதை திறந்திடுவா நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர் எந்த வழிகளில் என்னை காப்பவர் என்றும் என்னை நடத்தி செல்வார் ஆடும்போது அவர் சமூகம் இறங்கி வருகிறது தேடும்போது ஜெபிக்கும்போது கூப்பிடும்போது அவர் சமூகம் நமக்குள்ளே வருகிறது நிறைவேற்றிடுவார் தம் நாமத்தினால் செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை நிறைவேற்றிடுவார் தம் ஒன்றுமில்லை சிங்கக்கபேலும் அக்கினியேலும் சிங்கக்கபேலும் அக்கினியேலும் அவர் சமூகம் உள்ளதினா என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர் என் வழிகளில் என்னை காப்பவர் என்றும் என்னை நடத்தி செல்வார் துதிச்சு பாடும்போது சமூகம் கடல் அலை போல் துயரங்கள் சூழ்ந்தாலும் தீராவியாதியினால் உடல் தளர்ந்தாலும் கடல் அலை போல் துயரங்கள் உந்தன் அருகில் இயேசு வருவார் உந்தன் அருகில் இயேசு வருவார் விசுவாசத்தால் அவரை தொடு என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர் எந்தன் வழிகளில் என்னை காப்பவர் என்றும் என்னை நடத்தி செல்வார் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு அவர் சமூகம் உங்களுக்குள்ள இருக்கும்னா விடுதலை சந்தோஷம் நிறைவேற்றிடுவார் தம் நாமத்தினால் செய்ய முடியாத வைகள் ஒன்றுமில்லை நிறைவேற்றிடுவார் தம் சிங்கக்கபேலும் அக்கினியேலும் சிங்கக்கபேலும் அக்கினியேலும் அவர் சமூகம் உள்ளதினா என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர் எந்த வழிகளில் என்னை காப்பவர் என்றும் நம்மை நடத்தி செல்வார் தடைகள் உன் பாதையிலே பெரும் துன்ப வேளைகளில் தடைகள்வும் பெரும் துன்ப வேளைகளில் இயேசுவை நம்பு பதராமல் இயேசுவை நம்பு புது பாதை திறந்திடுவா உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர் எந்த வழிகளில் என்னை காப்பவர்
என்றும் என்னை நடத்தி செல்வா. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். உங்க பிரசன்னம் இல்லாமல் என்னாலே ஒன்றும் செய்ய முடியாதையா. உங்க பிரசன்னம் இல்லாமல் என்னால் வாழ முடியாதையா. உங்க பிரசன்னம் இல்லாமல் மோசே கண்ட பிரசன்னம் நானும் காண வேண்டும். மோசே கண்ட பிரசன்னம் நானும் காண வேண்டும். கண்மலையின் வெடிப்பிலே என்னை நிற்க செய்யும். கண்மலையின் வெடிப்பிலே என்னை நிற்க செய்யும். உங்க பிரசன்னம் என்னை பாடச் செய்யும். உங்க பிரசன்னம் என்னை துதிக்கச் செய்யும். பிரசன்னம் 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 பிரசன்னம். உங்க பிரசன்னம் இல்லாமல் பிரசன்ன பாட செய்யும். கவலைப்பட வைக்காது. அவர் பிரசன்னத்தில் கவலை கிடையாது, பயம் கிடையாது, திகில் கிடையாது. பிசாசோட பிரசன்னத்தில் தான் அதெல்லாம் இருக்குது. அவர் பிரசன்னத்தில் உற்சாகம் உண்டு. மோசே கண்ட பிரசன்னம் நானும் காண வேண்டும். மோசே கண்ட தாகமா இருப்பீங்கன்னா ஊற்றுவார். நானும் காண வேண்டும். கண்மலையின் வெடிப்பிலே என்னை நிற்க செய்யும். கண்மலையின் வெடிப்பிலே என்னை நிற்க செய்யும். உங்க பிரசன்னம் என்னை பாடச் செய்யும். உங்க பிரசன்னம் என்னை துதிக்கச் செய்யும். பிரசன்னம் 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 பிரசன்னம். அவர் பிரசன்னம் பாட வைக்கும், துதிக்க வைக்கும். உணர்வில்லாம என்னை வாழ வைக்காது. அவர் பிரசன்னத்துக்குள்ள இருப்பீங்க, நான் துதிப்பீங்க, ஆராதிப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க, கர்த்தருக்காக வாழுவீங்க, கர்த்தருக்கு ஊழிய செய்வீங்க, அவருடைய சித்தம் செய்வீங்க. எந்த சமூகமே உன் முன்னே செல்லும் சமூகமே உன் முன்னே செல்லும் என்று நான் போகும் இடமெல்லாம் என்னோடே இருக்கின்றேன். நான் போகும் இடமெல்லாம் என்னோடே இருக்கின்றேன். உம் கரத்தால் என்னை மறைத்துக் கொள்வேன். உம் மகிமையால் என்னை மூடிக்கொள்வேன். உம் பிரசன்னம் 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 உம் பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம். உங்க பிரசன்னம் இல்லாமல்
பிரசன்னத்தை வெளியேறிக்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென். பிரசன்னத்தை விட்டு வெளியேறிட்டீங்கன்னா பிசாசோட பிரசன்னம் வந்துடும். அல்லேலூயா. சிரிக்க முடியல, வியாதி, தேவ பிரசன்னத்தை விட்டு என்னைக்கு விலகிறோமோ எல்லா பிரசன்னமும் வந்துடும். அவனோட ஆளுக சவுளுக்குள்ளே வந்தது, ஆதாமே வாழ்க்குள்ளே வந்தது, ஃபேமிலியை பிடிச்சி ஆட்டுது, நிறையா ஃபேமிலியை பிடிச்சி ஆட்டுது. அவர் சமூகத்தை விட்டு விலக துரிதப்படாதீங்க. ரோமர் 1:28 சொல்லுங்கள், வாசிங்க. மனதில்லாதிருந்த சமூகத்தை பற்றி கொண்டிருக்க, அவர் பிரசன்னத்தை பற்றி கொண்டிருக்க, அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியினாலே தகாதவைகளை செய்யும்படி. சிந்தை தான் செயலாக மாறும். சமூகத்தில் இல்லைன்னா என்ன சிந்தையில் இருப்பீங்க? வசனங்கிற வார்த்தைங்கிற அந்த உள்ள வேர்டு போலன்னா இந்த உலகத்தோட எண்ணங்கள் சிந்தைகள் உள்ளே போய் உங்களை பேயாக ஆக்கிரும். இவன் ஏமாத்துறானோ அவன் ஏமாத்துறானோ, இது நடந்துருமோ அது நடந்துருமோ, அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ, கேடான சிந்தைக்கு தேவன் அவர்கள் என்ன செஞ்சார்? ஒப்பு கொடுத்தார். பிரசன்னத்தில் இருக்கு, நீங்கள் விரும்பலைன்னா அந்த பிரசன்னம் வந்துடும். ரெண்டு பிரசன்னம் தான் இருக்கு இந்த பூமியில். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அங்கே மரணம் இல்லை. அவர் சமூகத்தில் பிரசன்னத்தில் இருந்தால் ஜீவனில் இருப்பீங்க. பார்த்தாலே தெரியும், எனக்கு கண்டுபிடிச்சிருவேன், நான் நாடு மேய்க்கிறவன் பாருங்க. ஒரு நாட்டின் நிலைமையை நன்றாக பார்த்தாலே தெரியும், அவன் பிரசன்னம் இருக்குது. அப்பால் இப்போ சாத்தாடுங்கிறாரு பாருங்க, எனக்கு இடரலாக இருக்கிறாய், அவன் பிரசன்னம் அங்கே வருது. டைரெக்டாக ஜீசஸ் பிடிக்க முடியல, பக்கத்தில் இருக்கிற ஆளை பிடிக்கிறான் பாருங்க, சப்புன்னு. நீர் அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறான் பேதுரு. அப்பால் இப்போ சாத்தானேங்கிறார் பேதுரு. நினச்சிக்கிட்டாரு அவரை தான் திட்டுறாரு, அவரை திட்டல, உள்ளேருந்து ஒரு ஆவி வேலை செய்யுது, ஓடிப்போம். அல்லேலூயா. அவன் பிரசன்னம் கொஞ்சம் கேப் விட்டிங்கன்னா உள்ளே வந்துடுவான். பிசாசுக்கிடம் இயேசுக்கிட கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கலி பிகம். தேவ பிரசன்னத்தில் இருந்து நீங்கள் பழகலைன்னா ஆட்டோமேட்டிக்கலி பாவ பிரசன்னத்துக்குள்ளே போயிடுவீங்க. யோசேப்பு வந்து சிறைக்கு போனார், போத்திபார் வீட்டுக்கு போனார், அடிமையாக போனார், பிரசன்னத்தை விட்டு போல. சச்சில் தான் இருக்கீங்க. கேசி சச்சில் தான் இருந்தான், பிரசன்னத்தை விட்டு போயிட்டான். பெரிய அளவோடு இருக்கிறதுனால நீங்கள் வந்து நல்ல ஆள் கிடையாது, கூடவே வந்து பாவம் பண்ணிகிட்டு இருப்பான். பிரசன்னம் உங்களுக்கும் தன் தேவனுக்கும் தனி தொடர்பு இருக்கணும். எனக்கும் என் மனைவிக்கும் தனித்தனியாக அவரோட உறவு இருக்கணும். நான் பாஸ்டாக இருக்கிறதுனால என் மனைவியோ பிள்ளைங்களோ தேவ சமூகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியப்படுத்துங்கள். பிரியமாக இருந்தால் சமூகத்துக்கு வர சமூகம் வரப்போகுது. எப்போ போனாலும் மரியாதை உட்காந்துக்கிட்டு பாதத்தில் உட்காந்துக்கிட்டு வசனம் கேட்டுகிட்டே இருக்குது. அங்கே போகாமல் எப்படி இருப்பார் சமூகம்? லாசர் போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு வர்ற, அப்படி ஜீசஸ் வந்திருக்காரு வாங்க வீட்டுக்கு. பெத்தானியா கிராஸ் பண்ணும்போதெல்லாம் சமூகம் நேரம் வீட்டுக்கு போயிடும். தேடணும். நான் அப்படியே கத்தரோடு தான் பாஸ்டர் இருக்கிறேன்னு சொன்னால் நம்ப மாட்டேன். நான் சொல்லணும் உன்னை வச்சு, உன் கூட கத்தர் இருக்கார், நான் சொல்லணும், நீ ஏன் சொல்லக்கூடாது? நீ நல்லா படிக்கிறவனா இல்லையா நான் சொல்லுவேன், இல்லைனா ரேங்க் கார்டு சொல்லுவோம். நீ ஏன் சொல்லிட்டுற நான் நல்லா படிக்கிறேன் நல்லா படிக்கிறவன்னு? எங்கே அந்த வார்த்தையை போய் கிளாஸ் டீச்சர்கிட்ட சொல்லு, நான் நல்லா படிக்கிறவன் தானே டீச்சர்னு. நீ நல்லா படிக்கிறவன், ஏன்டா கடுப்பு கலப்பாடா? நான் சொல்லணும் உங்களை பார்த்தா அந்த சிஸ்டரோட ஆண்டவர் இருக்கிறாரு. பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ சமீபமே நடக்கை நாளை விளங்கும். சரி, எனவே காட் பிளஸ் யூ. சரி, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. சமூகம் முன்னாடி செல்லணும். ஆமே, கூட இருந்தால் தான் சமூகம் செல்லும். ஆமே. நேற்று தினத்தில் பார்த்தோம், 2 Kings 7:1 பார்த்தோம், அவர் சமூகம் முன்னாடி செல்லுது. எலியாவோட இருக்கிறாரா? எலிசாவோட அவர் சமூகம் இருக்குதா? அது சொன்ன உடனே அவர் புறப்பட்டு போகிறார் தூதர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சமூகத்தில் வெற்றி உண்டு. வெற்றி வந்தால் தான் இளைப்பாறுதல் வரும். இன்னும் சமாதானம் எப்போ வரும்? எடுத்த காரியத்தில் ஜெயம் எடுத்தால் தானே நிம்மதி வரும், இளைப்பாறுதல் வரும். அல்லேலூயா. அவர் சமூகம் முன்னாடி போச்சு. ஒரு சத்தத்தை கொடுக்குறாரு, அந்த 2 Kings 7, ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ், அதை மட்டும் டச் பண்ணிட்டு போயிடலாம். சமூகம் உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் ஜெபிக்கும்போது முன்னாடி போகுது, புறப்பட்டு போகுது.
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்கள் கூட சமூகம் இருந்ததுன்னா உங்களுக்கு முன்னாடி போயிடுவார். உங்கள் கூட சமூகம் இருந்தால் இருந்தால் முன்னாடி போவார். இல்லைன்னா நீங்கள் தான் போய் என்ன செய்யணும், மண்டையை போட்டு உடச்சிட்டு கிடக்கணும். என்ன ஆய்வுப்பட்டணத்தில் சமூகம் இல்லை, போனாங்க என்ன நடந்துச்சு, இறங்கி வந்து வெட்டினார்கள். உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு தான் போனார்கள் இஸ்ரவேலர்கள். ஒன்று சாமுவேல் 5 பெட்டியை மட்டும் பிடிச்சிக்கிட்டாங்க, பெட்டியை பிலிஸ்தரிலே கொண்டு போயிட்டாங்க பிடிச்சிட்டு. அந்த பெட்டி உடன்படிக்கை பெட்டிக்கு என்ன என்ன காரியங்கள் ஆண்டவர் சொல்லியிருந்தார், சாதாரண விஷயம் கிடையாது. லேவியை தவிர அவனும் தொட்டாலே அடிச்சுவிடுவார். ஆனால் உடன்படிக்கை பெட்டியை கொண்டே போயிட்டாங்க பிலிஸ்தரிகள். அவங்களுக்கு சில பாடம் நடத்துறதுக்காக விட்டார்கள். நாங்களே இருங்கடா, என்னை கொண்டு போகிறீங்களா, அடி வாங்கி சாக போகிறீங்க. ஆனால் எதனால் இஸ்ரவேலர்களுக்கு வெற்றி இல்லை, சமூகம் இல்லை, பாவம் பண்ணிக்கிட்டே இருந்தானுங்க. பாஸ்டர் பசங்க தான், ஏலி பசங்க, ஓப்பனி பிணைய காசு, பாவம் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆண்டவர் சொல்லிகிட்டே இருந்தார், கேட்கலை, சமூகம் விலகிடுச்சு. ஹல்லேலூயா. சமூகம் விலகிடுச்சுன்னா அடையாளம் என்னென்னா தோல்வி வர ஆரம்பிச்சிடும். ஆமே வாசிங்க. எலிசாவோட கர்த்தருடைய சமூகம் இருக்குது. ஹல்லேலூயா. சமூகத்தை வாஞ்சையாக தேடுவீங்கன்னா கூட வந்துடுவார். கூட வந்தார்னா எல்லாத்துலேயும் ஜெயம். இருந்தாலே தெரியும், தனியாக தெரியும். சமூகம் கூட இருந்தால் தனியாக தெரியும். ஏதேனுக்குள்ள ஒரு சமூகம் இருந்துச்சு, தனியாக தெரிஞ்சு பாருங்கள். 4-6 பாயுது. அந்த சிஸ்டர் பிரதரை பார்த்தாலே தெரியுது பிரதர் சமூகம் இருக்குதா இல்லையா. பீட பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது. ஆமீன் சொல்லுங்கள். ஆமாம், ஒரு மாதிரி எல்லாத்துக்கும் மாதிரியாக இருந்தால் நீ ஒரு மாதிரியாக இருக்கிற. இந்த சிஸ்டர் மாறியாகவே இருக்காங்களே பாஸ்டர், ஏன் அது அவனுடைய சமூகம் இருக்குது உள்ளே, பேய் பிடிச்சிருக்குது, சண்டை எந்நேரம் நடக்குது. என்ன அர்த்தம், அவன் சமூகம் அங்கே இருக்குன்னு அர்த்தம். வசனம் சொல்லுது, என் வீட்டுக்கு போவேன்றான். உங்களை தான் சொல்கிறேன், நான் வெட்டு வந்த என் வீட்டுக்கு போவேன். உங்களுக்குள்ளே குடியிருக்கிறத அவன் வீடுன்றான் உங்களை. என்ன ஒரு ஆமே இல்லையா காணா. ஆமாம், அவன் வீடு பார்த்தாலே தெரியும், குப்பையாக கிடக்கும், சண்டை இருக்கும், தரித்திரம் இருக்கும். டேனியலின் தேவனே தேவன்றான் பாபிலோன். ஒரு ஆளுங்க 127 நாட்டுக்கு காஸ்பல் அனௌன்ஸ் பண்ணான், ஒரே ஆளு. ஆக்கானே வந்து பாரு. இப்போ என்னமோ ஒரு ஒருத்தராக சொல்லிட்டுருங்க நீங்கள். நீங்கள் வாங்கன்னு சொல்ல அவன் வராமல் இழுத்துக்கிட்டு போக, இதெல்லாம் என்ன லூயா. ராஜாவிலிருந்து 127 நாட்டுக்கு அடிக்கிறான். டேனியல் தெய்வம் தானா, தெய்வம் ஒரிஜினல்ன்றான். பின்பற்றாதவன் வணங்காதவன் கொலை செய்யப்படக்கிறவன் அடிக்கிறான், லெட்டர் நிரும்ப அடிக்கிறான். சார் நான் நினைக்கிறேன், நம்ம ஆண்டவர் சர்வவல்லவர் யெகோவா, அவர் வல்லமை இருக்குது, அந்த வல்லமை நமக்கு தர விரும்புகிறார். ஸோ சமூகம், இப்போ ஒரு சமூகம் முன்னாடி போகுது. எலிசாவோட ஒரு சமூகம் இருக்கிறதுனால சொல்கிறாரு, நாளைக்கு நேரம் என்ன சமூகத்தை பெற்றுக்கொள்ள தவறு பண்ணேன்னா சாரி சொல்லிட்டு பழையபடி ஏதேனுக்குள்ள போயிரு. அகராதித்தனம் பண்ணாத. என்ன நடந்துடும், என்ன நடக்கும் பாப்ப. மூத்த மகன் கொலகார, இளைய பையன் அகால மரணம் பாப்ப. அவன் பிரசன்னம் வந்துருச்சுன்னா இழப்புகள், இழப்புகள். அதை தூக்கி போட்டு இதை தூக்கி போட்டு தூக்கி போடுறவனை தூக்கி போடுற வரைக்கும் ஆடிக்கிட்டே இருக்கும். பின்னும் மும்மரமாக அடித்தான். அவர் சமூகம் உங்ககிட்ட இருக்குன்னா அடையாளமே இழைப்பார். சிரிச்சிட்டு இருப்பீங்க. குழந்தை இல்லை ஆபிரகாமுக்கு, சந்தோஷமா இருக்காங்க புருஷனும் பொண்டாட்டி. அவர் பிரசன்னத்தில் வாழ்றீங்களா, குறைவு தான் சிரிச்சிட்டு இருப்பீங்க. சீசர்களை அடித்து துன்பப்படுத்தி பட்டணத்தை எடுத்து துரத்தினார்கள், சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவை நான் மறைந்தார்கள். அவர்களுக்கு திராட்சரசமும் தானியமும் பெருகியிருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிறோம். அதிகமான சந்தோஷத்தை இருதயத்திலே வைத்தீர். சந்தோஷங்கிறது நமக்கு கிடைக்கிற பொருள்னால கிடையாது, பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளே இருக்கிறாரு. அவர் சமூகம் நம்ம கூட இருக்குது.
இந்த சந்தோஷமே குப்பா மாதிரி ஆசீர்வாதத்தை காலு கொண்டு வரும். என்னிடத்துல மன மகிழ்ச்சி ஆயிரு, அப்பொழுது வேண்டுதல் அருள் செய்வேன். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருப்பது நம்முடைய பலனாக இருக்கிறது. நிறைய பேர் மகிழ்ச்சியாக வாழ முடியல, ஏன்னா அவர் சமூகத்தில் தான் நித்திய பேரின்பம் உண்டு. இந்த சந்தோஷத்தை ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, நீ நீதியை விரும்பி என் சமூகத்தை நீ விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறபடினால் தேவனே உம்முடைய தேவன் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணி தோழர்களை பார்க்கிலும் சொந்த பந்தங்களை பார்க்கிலும் உன் கூட வேலை செய்கிற எல்லாரை பார்க்கிலும் நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறபடினால் தேவனே உம்முடைய தேவன் உம்முடைய தோழர்களை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஒருத்தர் மகிழ்ச்சியாக விடுதலையாக சந்தோஷமாக இருக்கான்னா அவன் சமூகத்தில் இருக்கிற ஆளுன்னு அர்த்தம். கொண்டு வரவே முடியாது, எத்தனை காசு இருந்தாலும் பேய் பிடிச்ச மாதிரி இருப்பான். நாளைக்கு இந்நேரம் சமூகத்தில் நின்று பேசுறான் ஒரு ஆளு, மகனே 3 வருஷம் பஞ்சம் மாறுதுடா சொல்லி முடிச்சோடனே சமூகம் புரட்டுச்சு. சர 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 இல்லை பாஸ்டர் அப்படி பாஸ்டர் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் சமூகத்தில் இருக்கீங்களா? போ வேலைக்காரன் சொஸ்தமாவான். இவன் போறதுக்குள்ள வார்த்தை போய் குணமாக்கிச்சு அவனை. சமூகம் போகும், முன்னாடி போகும். ஹல்லேலூயா. வார்த்தைக்கு அவ்வளவு பவர், உங்க வார்த்தைக்கு அவ்வளவு பவர் வேணும்னா அவர் வார்த்தைக்கு நீங்க நடுங்குவீங்கன்னா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீர்கள்? ஆகிலும் என் வசனத்துக்கு முன்பாக நடுங்கி நிற்கிறவனை நோக்கி பார்ப்பேன். பெரிய சர்ச்சில் இருக்கிறதுனால கிடையாது, வேர்டுக்கு பவர். இறையாத அமைதலா இருங்கிறார், ஆக்கானை தொலைச்சு விடுவேன். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச யோசுவா கர்த்தரோடு பேசி சூரியனை நிறுத்திட்டானா, ஸ்டாப், சண்டை முடிகிற வரைக்கும் நீ அங்கிருந்து அசையக்கூடாதுட்டான். யாருக்கு இந்த தில் இருக்கும், தைரியம் இருக்கும்? அவர் அதான் கிருபாசன தண்டை தைரியமாக கிட்டி சேர கடவோம். தப்பு பண்ணாத ஆசாரி என்ன தைரியமாக போவேன், இல்லைனா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, சங்கிலியை கட்டிட்டு தான் உள்ளே போவேன். என்ன ரொம்ப நேரமாக சத்தம், மணி அடிக்கிற சத்தத்தை காணா, காலில் வேற மணி வேற அடிச்சுட்டே இருக்கும், அடிக்கிறது நின்றுச்சுன்னா தலைவர் அவுட்டுன்னு அர்த்தம். அப்படியே சங்கிலியை பிடிச்சி தர 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 இழுப்பாங்க. நிறைய பாஸ்டர்களே செத்து போன மாதிரி இருக்காங்க வாழ்க்கையில், ஜீவன் இல்லை. கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன். அதனால தான் அதை மட்டும் என்னால் தண்ணிக்குள்ளே நீந்தி பழகிட்டேனா, தண்ணி இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. சமூகத்தில் நீந்தி பழகிட்டீங்க, பிரசன்னத்தில் வாழ்ந்து பழகிட்டீங்க, தனியாக தெரியும். தண்ணி இல்லாமல் நம்மளால் என்னால் ஒரு ட்ரமாட்டிக்கலான பிரசங்கத்தை பண்ணவே முடியாது. அது நதியா, அது எங்கிட்டலாம் பள்ளமாக இருக்கும், அங்கிட்டலாம் பாய். எவெல்லாம் தாழ்மையாக இருக்கணும் சர்ச்சில், நீ யார் என்ன ரோமனா கிரேக்கனா படிச்சிருக்கியா படிக்க அதான் தெரியாது. பள்ளமா நீயே தாழ்மை இருக்கா, பாய ஆரம்பிச்சிடும். அது பாடு கிருபை பாய ஆரம்பிச்சிடும், மகிமை பாய ஆரம்பிச்சிடும். தாழ்மையாக இருப்பீங்கன்னா பாய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. தண்ணி பாய்ஞ்சாலே தெரியும்ல, தண்ணி பாய்ச்சும் போது நான் பார்த்துருக்கேன், தண்ணி பாய்ச்சிடாது நிலங்களுக்கு, தண்ணி பாய்ச்சும் போது பார்ப்பேன், அப்படியே சிரிக்கும் அந்த நிலம். ஆடுறா விடுங்க, தம்பியை விட்டுருவோம் பாவம், நேற்றே அவனை வாயிலே முடிச்சுட்டாங்க. அதனால் வானத்தில் மதகளை திறந்தா கூட அப்படிலாம் செய்ய முடியுமா? நம்பலை, வாயிலே மிதிப்பாங்க உடனே. கூட்ட நெரிசலில் மிதிச்சே செத்து போயிட்டாங்க. நிறைய விசுவாசி பாருங்க, நம்பாது. நம்பலைன்னா நீ பார்ப்ப, புதுசு புதுசாக வர்றவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு போகிறத பார்ப்ப, ஆனால் ஒன்றும் கிடைக்காது. தேவ சமூகம் முன்னாடி போகுது. அல்லேலூயா. முன்னாடி போகுது. வார்த்தை ஒரு சத்தம் கொடுத்தாரு அவர் சமூகத்துக்கு. ரொம்ப சிம்பிள் எல்லாமே. சொல்லுங்க, நீங்க பேசிட்டு இருக்கீங்களா பெருசா, அதை வந்து சப்ப மேடர் ஆக்கி விட்டுருவாரு அவர். அவர் அவருடைய அந்த இதெல்லாம் பாருங்களேன், ஆண்டவருடைய சமூகம் போறதெல்லாம் பாருங்களேன். நீங்க பெருசா எதை பெருசா நினைச்சிட்டீங்களோ அது ஒரு மேட்டரும் இல்லை. ஏன்னா 40 நாள் பிரச்சனை அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க, கெட்ட வார்த்தையில பேசுறாங்க, கேட்டு இருக்காங்க, ஒத்த கல்ல பிரச்சனையை முடிச்சிட்டாரு. அது பச்சை பையில ட்ரௌசர் போட்டவனை கூப்பிட்டு வந்து, நீங்க அதுக்கு எத்தனை பிளான், இந்த திருப்பூர் ரட்சிப்புக்கு நம்ம என்ன செய்யணும்,
ஒரு பிளானில் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஆள் வந்தாங்கன்னா ஒரே கல் மகனை மேட்ரு முடிஞ்சு. நீங்கள் போட்ட அத்தனை ஸ்கெட்சையும் கத்தர் லேசாக மாற்றி விட்டு போயிடுவார் சமூகத்தில். நான் சொல்கிறேன் பாருங்கள், ஸ்கெட்சு போடுறதுக்கும் பிளான் போடுறதுக்கும் நிறையா நேரம் எடுக்காத, தேவ சமூகத்துக்கு நிறையா நேரம் எடு. ஒத்த கல்லில் உன் பிரச்சனையும் முடிச்சுட்டு போயிடுவார். உட்காந்து அப்படியே யோசிக்கிறது, அப்படியே பிளான் பண்ண, என்ன பிளான் பண்ண போகிறேன், 40 நாள் உட்காந்து ஒரே பிளான். யாருக்கு? சவுலுக்கு ஒரே ரோசனை. சில பேர் சமூகத்துக்கு வராமல் வீட்டில் படுத்துக்கிட்டே கிடக்குது, படுத்துக்கிட்டே விட்டதை பார்த்தா பிரச்சனை மாறி பைபிள் சொல்லுதா? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் கவலைப்படும். அதான் விசுவாசம், கரெக்டாக தானே? விசுவாசி இல்லை அப்படி தான் இருக்கணும். இன்னும் ஒரு ஆமை நல்ல இல்லையாங்கண்ணா. பிளான், ஒரே பிளான். 3 வருஷம் பஞ்சம் எப்படி மாறப்போத்தோம்? இருந்தால் ஒத்த வார்த்தையில் மாற்றி விட்டால எல்லாத்தையும். அவர் சமூகம் போச்சு, வேலை முடிஞ்சிச்சு. இவன் சொல்கிறேன், அவன் சொன்னது கரெக்டு தான். வானத்தின் மதகுகளை திறந்தாலும் ஏட்டா, ஒரு பிரெட்டு 1 லட்ச ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்குது, நாளைக்கு இந்நேரம் அது 1 ரூபாய்க்கு விற்கும்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஓமைக்காக சொல்கிறேன், பிரெட்டாமா வித்துச்சப்போ ஓ ஏதாவது ஒன்று சொன்னால் அங்கே போயிடுறது. பிரெட்டு அப்படிமா, அந்த காலத்தில் அப்படிமா பிரெட்டு? ஒரு ஓமைக்கு சொல்கிறேன், ஒரு படி மார்க் கோதுமை 1 ரூபாய்க்கு விற்கின்ற அப்படி. அவன் சொன்னது கரெக்டு தான். ஏண்டா இன்றைக்கி 1 லட்ச ரூபா அந்த 1 லட்ச ரூபா ஒரு பிரெட் பாக்கெட் விற்கிது, நாளைக்கு அது 1 ரூபாய்க்கு விற்கும்னா நம்ப முடியுதா? அதாவது அவர் சமூகம் முன்னாடி போச்சுன்னா சப்ப மேட்டர் ஆக்கி விட்டுருவார். நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அது 1 மேட்டர் கிடையாது. நைட்டெல்லாம் யாக்கோப்பு டர் ஆகிட்டா அப்படி, ஆய் மகனை கொண்டு அங்கிட்டு தள்ளுறா அப்படி, இங்கிட்டு 1-4 வேற இந்த இவங்களை கொன்னா கூட முடிவு பண்ணிட்டா அப்படி, இவனே போட்டு தள்ளிடுவேன் அண்ணன், அதுக்கு தான் வர்றேன், 400 பேரோட இவங்களை கொன்னாலும் சரி யோசிப்பை மட்டும் காப்பாற்றி எப்படியாவது கொண்டு ஓடி போயிருங்க, அவன் தான் என் மகன். ஒரு குரூப்பு இந்த முன்னாடி நிற்கிறான் பாருங்க, இந்த லேவி, இந்த யூதா, இவங்களை கொன்னாலும் பரவாயில்ல, இந்த ரூபனை டேய் முன்னாடி போ, அடிவிட்டு எங்கள் அண்ணகிட்ட செத்தாலும் பரவாயில்ல, முன்னாடி போ, என் மகனை மட்டும் காப்பாற்றிருக்கடா. 2 பிரிவாக பிரிக்கிற அப்படி, கல்பால் கில்பால்லாம் மண்டை உடையட்டும்னு அனுப்பிவிட்டா அப்படி ஒரு டீமா. லல்லுயா, பதறி கிதறி பார்த்தா காலையில் சப்ப மேட்டர் ஆயிடுச்சு. அவன் பாட்டுக்கு வந்து கட்டி பிடிச்சி அழுகுறான், நீ அப்போ கொல்ல வரலையா? கொல்ல வரலடா. அவர் சமூகம் முன்னாடி போயிடுச்சு. நாட்டெல்லாம் ஜபம் பண்ணார்ல, என்னை போக விடுன்றார். சில பேர் விடிய விடியாமல் தூங்காமல் கிடக்கும் சில பிரச்சனைக்கு, போய் பாடுறா, ஒரு பிரச்சனையும் இல்லைடா பாரு. நீங்கள் பயப்படுற மாதிரி நடக்காது. அவர் சமூகம் முன்னாடி போயிடுச்சுன்னா அவர் சமூகத்தை தானே வாழ்கிறீங்க, பயப்படுற மாதிரி நடக்காது. அதை வாசிங்க, ஆ அதை போடுற எல்லு 6வது வசனம், ஆண்டவர் சீரியனின் இராணுவத்திற்கு இது எத்தனை வருஷம் பிரச்சனை தெரியுமா இவங்களுக்கு? 3 வருஷமா இன்னும் பிரச்சனை, 3 வருஷம் பிரச்சனை அது. நீங்கள் 6வது அதிகாரம் கடைசி ஒரு 2-3 வசனம் ஒரு 4 வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் கடைசி ஒரு 4 வசனம் வாசிங்க. அப்படியே என் மகனை பார்த்தீங்களா, 2 பொம்பளையும் சேர்ந்து. அப்போ பொம்பளை சாதாரணால் கிடையாது, என்ன மாதிரி பஞ்சம் பாருங்க, அது பிள்ளைங்களை கட் பண்ணி தின்னுக்கிட்டு இருக்காங்க, 3 வருஷம் பஞ்சம், உனக்கு பெரிய பிரச்சனை தான். வீட்டில் உட்காந்து பிளான் பண்ணாமல், நகத்தை கடிக்காமல், அடுப்படி நின்று தோசையை ஊற்றிட்டு அழுகாமல், பாத்ரூம் நின்று அழுகாமல், முட்டை மாடியில் நின்று அழுகாமல், சமூகத்தில் வந்து நில்லு. பயப்படுற பிரச்சனை சப்ப மேட்டர் அது. 3 வருஷ பிரச்சனைய சத்தத்தை கொடுத்து காலி பண்ணி விட்டார். எது ஈஸிங்க? எது ஈஸி? சமூகத்தில் நின்று பழகுங்க, கர்த்தரோடு நடந்து பழகுங்க. ஹலோயா, உழைக்கிறேன் குலைக்கிறேன் பம்பாடு படுறவன் யார் பட சொன்னா? கருமாயப்பட்டுக்கிறோம். யார் கருமாயப்பட சொன்னா? வந்தம்மா தப்பு பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்டு டக்குனு ஏதேனுக்குள்ள வந்து ஜாலியாரு. நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லை. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் எல்லாமே சூழ்ந்து கொண்டிருக்கு. பாரமான யாவற்றை நெருங்கி நிற்கிற பாவத்தை சமூகத்துக்கு வந்தோமா, பாடினோமா, துதிச்சோமா, போனோமா, அதுக்கு முன்னாடி புறப்பட்டு போயிடுவார் அவர். உங்கள் கூட சமூகம் இருக்குதுன்னா முன்னாடி தான் போவார். ஆமாம், பெத்த தகப்பனை போல வீட்டில் இருந்தார்னா எந்த பிரச்சனை வந்தாலும், வெளியில் சத்தம் கேட்டு எந்த பிரச்சனை வந்தாலும் யார் போய் கதவை திறப்பா? போய் அம்மா நீ ஏ இந்த ஃபைல்கிட்ட கடைசி ஃபைல் போய் என்னன்னு பாடுறா அப்படி சொல்லுவீங்க. பிரச்சனைன்னு வந்துட்டா அவர் தான் முன்னாடி போவார். உன் கூட இருந்தா ஆபத்து காலத்து என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்.
நீ என்னை மகிமைப்படுத்துவ. டோட்டல் கான்செப்டே அதுதான். அதெல்லாம் அவர் வேலை. உனக்கு பிரச்சனை வரும்னு தெரியாது அவருக்கு. தெரியும், ஏன்னா அவர் இருக்கிறாரு. அதை காமிக்கிறதுக்கு ஏதாவது வேணும் இல்லை. பார்வோனின் இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன். ஏன் என் மகிமையை நான் பார்க்கணும் இந்த பூமி. உடனே போக விட்டுருந்தான்னா இவ்வளவு ஹிஸ்டி வந்திருக்காது. பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்துறாரு. ஏன் தமது மகிமையை விளங்க பண்ணும்படி. உங்களுக்கு சில பிரச்சனைகள் வருது. ஏன் இவன் குருடனாய் பிறந்தது? யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா? இவன் அப்பா அம்மா செஞ்ச பாவமா? இல்லை, அவன் தேவ நாம மகிமைக்காகவே பிறந்திருக்கான். நான் வரணும், அவன் கண்ணை திறக்கணும், இயேசு உண்மையில தெய்வம்னு இந்த உலகம் சொல்லணும். வர பிரச்சனைலாம் அப்படிதான். அவர் மகிமைக்காக. பாஸ்டர் வியாதி, அவர் மகிமைக்காக. பாஸ்டர் தரித்திரம், அவர் மகிமைக்காக. பாஸ்டர் வனாந்திரம், அவர் மகிமைக்காக. அதை மாற்றி அவர் மகிமைப்படுவார். பார்வோன்ட்ட சொல்கிறார், பார்வோனை கொண்டு நான் குதிரையினாலும் ரதங்களினாலும், பார்வோனின் குதிரையினாலும் ரதங்களினாலும் நான் மகிமைப்படுவேன்ற. உங்களுக்கு வர்ற எல்லா பிரச்சனையும் வச்சு அவர் மகிமைப்படுவார். சொல்கிறீங்களே, இன்னைக்கு இப்படி வந்துச்சு ஒரே பிரச்சனை அமிழ்ந்து போயிரும் நினச்சோம், ஆண்டவர் எங்களை மீட்டுட்டார். அதுக்கு தான் அதை வழியாக கொண்டு போகிறார் நம்மளை. எல்லாமே மகிமைக்காக. அந்த பிரச்சனைகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் நம்ம தேவன் சார்பாக நம்மளை கொண்டு போய் தள்ளுது. ஹலோயா. ஸோ சத்தம், சத்தத்தை கொடுத்து காலி பண்ணி விட்டார். அவர் சமூகம் கூட இருந்துச்சுன்னா முன்னாடி புறப்பட்டு போவார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், இழைப்பாதல் தருவேன். அந்த அந்த கான் அந்த வாசிங்களே, அந்த அந்த சப்ஜெக்ட்லேருந்து சத்தத்தை கொடுத்தாரு. ஆ, அது கீழே இருந்து வாசிங்க அப்படியே. ஆ ஆ ஆ மகா இராணுவத்தின் இறைச்சலையும் ஆ ஆ அவன் வேணா நினச்சிக்கிருவேன். பக்கத்து வீட்டுக்காரன், பக்கத்து கம்பெனிக்காரன், துன்மார்க்கிட்ட துரத்துறது கத்துறதுக்கு மேட்டரே கிடையாதுங்க. மாக்கனை தூக்கத்திலே கனவை கொடுத்து ஊரை கால் பண்ணி விட்டுருவாரு. இதெல்லாம் சிம்பிளு. உங்களுக்கு பெரிய பிரச்சனைலாம் அவருக்கு எளிது. சமூகத்தில் வந்து நில்லுங்க, சமூகத்தில் நில்லுங்க, அவரோட உறவாடுங்க, அவர் சொன்னதை நீங்கள் கேளுங்க. வேலை முடிஞ்சுது. அல்லேலூயா. சபையை கட்ட, ராஜ்யத்தை கட்ட, சபையை கட்ட, ஊழியத்தை கட்ட, இந்த சிந்தியாவே இருங்க. பிஸ்னஸ்ஸு மற்றவைகள் குப்பை மாதிரி கொடுப்பாரு, குப்பை மாதிரி கொடுப்பாரு. இது பெரிய பிளானெல்லாம் போக வேண்டாம். உண்மையானவர்கள் நமக்கு தருவார். ராஜ்யத்தை மட்டும் கட்டுறதுக்கு முனைப்பாக நில்லுங்க. தேவனுடைய சபையை, தேவனுடைய ராஜ்யத்தை, ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண சபையை கட்ட அதில் முனைப்பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள். இந்த பிரச்சனையை துரத்துறதுலாம் அவருக்கு ஒத்த சவுண்டை கொடுத்து துரத்தி விட்டுருவார் உங்கள் பிரச்சனைகள்லாம். என்னமோ 3 வருஷமாக அவன் நகத்தை கடிச்சிட்டு தர்ற, நைட்டு எல்லாம் தூங்கணும்னா நீயா முழிச்சிட்டு கிடக்கிறியே, உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கார். எப்படி சொல்கிறாரு, என்கிட்ட தான் பேசுகிறார். நைட்டு திகில் உனக்கே பிடிக்குது. அவர் சமூகத்தில் நீ இல்லை, நித்திய பேரின்பம் உண்டு அவர் சமூகத்தில். அவர் சமூகத்தில் பயமே இல்லை. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியக்கூடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தி. அவர் சமூகத்தில் இருக்கீங்களா? இதெல்லாம் கிஃப்ட்டு. அன்பிலே பயமில்லை, பயமானது வேதனை உள்ளது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். தேவ சமூகத்தில் இருந்தால் தள்ளிடுவீங்க. நீங்கள் எப்படி பேசிகிட்டு இருக்கீங்களோ அப்படியே நடந்துடும். சூப்பர், நல்லா நடக்கும், டெவலப் ஆகும், முன்னேறுவோம். சமூகத்தில்லைக்கு நான் அப்படி தான் பேசுவேன். நாளைக்கு இன்னேறமா இந்த உலகமே நம்ப முடியாத ஒன்று பேசுகிறவன் தான் அவர் சமூகத்தில் நிற்கிறவன். அவர் மாதிரியே பேசுவேன். ஏன்னா அவர் அப்படி தானே பேசுவார். வானம் உண்டாக கடவுது, பூமி உண்டாக கடவுது. அவர் சாயலை நீங்கள் எப்படி வருது உங்கள் வாயிலேருந்து வார்த்தையெல்லாம்? அது கஷ்டம் பிரதர், அது ரொம்ப கஷ்டம். செத்து போனாலே எழுப்பிடலாமா அப்படிங்கிறது தான் இந்த ஃபேமிலி. ஆ ஆ அவங்களாம் நினச்சிக்கிறாங்க. ஆ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைலாம் ஓடி போயிடும். ஏன்னா அவங்க சமூகம் முன்னாடி போயிடும். சொல்கிறத செய்கிறீங்கள, அவர் சமூகத்தை தேடு. அதிகாலமே எழுந்து என் சமூகத்தில் வந்து நில். போட்டு பிளான் பண்ணாத, இதை எப்படி விரட்ட போகிறேன், அதை எப்படி. அதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. யாரும் யாரும் விரட்ட முடியாது. நீ விரட்டுறேன் முயற்சி பண்ணி தான் 3.5 வருஷம் இப்போ பயங்கர பிரச்சனையாகவே ஆகிப்போச்சு. அது எப்படி விரட்டலாம், எப்படி இவங்களை துரத்தலாம், இந்த பிளானே போடாது. அதெல்லாம் அவர் பார்த்துக்கிறார். துரத்துறதுலாம் அவர் வேலை. ஒரு தடையை மாற்றுறது அவர் வேலை.
யோர்தானை எப்படி கலக்கலாம், எப்படி கடந்து போயிடலாம், எரிக்கோவை எப்படி இவ்வளோ பெரிய சவரை எப்படி தாண்டலாம், உன்னை யார் பிளான் போட சொன்னாங்கிற, அது நம்ம பிளான் கிடையாது, அது நம்ம வேலையும் கிடையாது. அவர் சமூகத்தில் வந்து நில்லுங்க, ஐடியா கொடுப்பார், அப்படியே செய்யுங்க, அடித்து தள்ளி விட்டுருவார் எல்லாத்தையும். அதான் அவர் வேலை. சத்தத்தை கொடுத்து 3.5 வருஷம் பிரச்சனையை மாற்றி விட்டார் பாருங்க. சமூகம் முன்னாடி போச்சுன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனை எப்படி நான் மாற்ற முடியும், உன்னை மாற்ற சொல்லலை அவர். சமூகத்தில் நில்லு, பாடி துதி, சொல்லு எங்கள் ஆண்டவர் மாற்றுவார்னு சொல்லு, நான் அதை மாற்றுறேன். சர்ச்சுக்கு வர்றையே இதனால உன்னால் பாட முடியுதா? என் சமூகத்தில் இல்லாதனால சில பேர் பாருங்கள் துதிக்கவே மாட்டாங்க. நீங்கள் துதிக்கலைன்னா அவர் பிரசன்னத்தில் இல்லைன்னு அர்த்தம். அவர் சமூகம் கொண்டு விலகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு அடையாளமே வாயில் துதி இருக்காது. அவர்கள் அடையாளம் என்னன்னு பைபிள் சொல்லுது, அவர்கள் வாயில் துதியும், இருபுறமும் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் வாயில் துதியும் இருக்கும். துதிக்க மாட்டீங்கன்னா அவர் சமூகத்தில் நீங்கள் இல்லை, அவன் சமூகம் இருக்குது உங்களுக்குள்ளன்னு அர்த்தம். அவன் சமூகத்தில் என்ன உண்டு? அவர் சமூகத்தில் நித்திய பேரன்பு உண்டு. அவன் சமூகத்தில் பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு, சண்டைகள் உண்டு. ஏதேன் தேவ சமூகத்தை விட்டு விலகினார்கள். வெற்றியவே பார்க்க முடியல. மனித குலம் என்னைக்கு தேவ சமூகத்தை விட்டு வெளியே வந்துச்சோ கோபத்தில், இப்போ நம்ம மனம் திருப்பி திருப்பி சமூகத்துக்குள்ளே போயிட்டோம். ரொம்ப சிம்பிள். இந்த மொத்த காஸ்பல்ல ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்க. பிரசன்னத்தை விட்டு சமூகத்தை விட்டு வெளியே வந்தோம். படாத வாடு, நான் சம்பாதிப்பேன், நான் பண்ணுவேன், நான் சமாளிப்பேன், இந்த குடும்பத்தை நடத்துறது, பிள்ளைகளை நடத்துறது, என் பிள்ளைகளை நானே நடத்த முடியாது, அவர் சமூகம் நடத்தணும். நான் திருத்துறேன், என் வாய் ஜாலத்தினால் உட்கார வச்சு நீங்கள் என்ன புத்தி சொல்லி திருத்தி பிடுங்க பார்ப்போம். திருத்த முடியாது. அவர் சமூகம் திருத்துவோம். ஆவியானை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அவன் அவன் கொடுக்குறவனாக மாறிட்டான் ஜனமே. அவனை போய் குடு குடுன்னாம பிரசன்னம் வந்துச்சுன்னா அவனுக்கே தெரியும், கண்ணாடியை பார்த்தானா தெரியும், சோ 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 இப்படி இருக்கிறோம் தான் எல்லோரும் திரிச்சாங்களா நம்மளை பார்த்து. வேதம் என்கிற கண்ணாடி. அவன் வேணால் திருத்திக்கிடுவான், வசனம் ஒழுங்காக படிக்கிறவன் தன்னை திருத்திக்கிடுவான், தேவனை திருப்திப்படுத்துவான், மொத்த ஆசீர்வாதத்தையும் தந்துடுவார் அவனுக்கு. ஏதாவது செய்யணும்னா கீழே இத்தனை காரியங்கள் நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமே. வாசிங்க யாத்திராகமம். ஆத்திரமாக உட்காந்துருக்கிற உங்களுக்கு யாத்திராகமம் 23:28. குளவிகள் அனுப்புவார், கிளவிகள் அனுப்புவார். எவனாவது நமக்கு விரோதமாக செயல்பட்டால் மாமியார் பாட்டி அனுப்பி விட்டுருவார். அது கொடுக்குற டார்ச்சரில் அவர் போயிட்டாருக்க முந்தானாலே. அவர் யாருன்னு மனுஷன் தெரிலங்க, பலன் கொள்ள நினைக்கிறான் அவன். மனுஷன் வந்து பெருசாக பேச நினைக்கிறான். கர்த்தர்னா யாருன்னு கேட்குறான். மகனை வாடி கொண்டா செங்கடலில் மூக்குவார் உன்னைய. அன்னைக்கு கர்த்தர் யார் உனக்கு தெரியும். நான் அதுதான் சொல்கிறேன், எந்த பிரச்சனையும் எந்த காரியத்தையும் நீங்கள் போய் ஃபேஸ் பண்ணாதீங்க. அவர் சமூகத்தை தேடுவது உங்கள் வேலை. குலவிகளை உங்களுக்காக முன்னே, உங்கள் பிரச்சனைகளுக்கு முன்னே பதில் அனுப்புறது, வார்த்தை அனுப்புறது, தூதன் அனுப்புறது, குலவிகள் அனுப்புறது, உடன்படிக்கை பெட்டி அனுப்பி தடைகளை மாற்றி அழகாக நம்மளை கொண்டு போகிறது, இதெல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார். இடம் கொடுப்பது, இதெல்லாம் அவர் வேலை. இப்போ என் வேலை என்ன எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. சமூகம் முக்கியம். முதலாவது ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்க. அவர் சொன்னதை நாம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அடுத்து செகண்ட் பார்ட் வந்து அவர் பார்ட்டு. நம்ம பார்ட்டை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். இல்லை அவர் பார்ட்டு ஏன் நடக்கலை அதெல்லாம் எனக்கு இல்லை. நீங்கள் சொன்னதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இடைவிடாமல் ஆராதிக்க சொன்னீங்க, ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கேன். சிங்கத்தின் வாயை கட்டுறது, அப்புறம் தானியலின் தேவனே தேவன்னு பூரா சொல்கிறது, அப்புறம் தரியும் நாட்களின் கோரேசி நாட்களின் தானியருடைய காரியம் ஜெயமாக இருக்கிறது, அப்புறம் நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் அதெல்லாம் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டு, இதெல்லாம் அவர் வேலை. 10 மடங்கு என்ன சமத்தை நான் மாற்றுறது, இதெல்லாம் அவர் வேலை. அவர் சமூகத்தில் இருப்பது ஏன் வேலை? நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ இந்த ஊழியத்தை உயர்த்ததுலாம் அவர் வேலை. இந்த ஊழியம் அவருடையது. ஆத்து மக்களை கொண்டு வந்து சேர்க்கறது அவர் வேலை. என் வேலை என்ன? விளக்கு அணையாமல் ஆசாரியனுடைய வேலை என்ன? விளக்கு போட்டே இருக்கணும். விளக்கு அணையாமல் சாமியில் உட்காந்து விளக்கு போட்டே இருந்தான். அதான் என் வேலை. எவன் ஆடை கொண்டு வந்து கொடுக்க வைக்கிறது, அவன் மனசை ஏவுறது, காணிக்க கொடுக்க வைக்கிறது, இதெல்லாம் அவர் வேலை. மண்டையில் தட்டி தூங்க விடாமல் கூட்டு வந்துடுவார். வா 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 வான்னு தர தர தரன்னு எழுத்துக்கூடாது சர்ச்சில் விட்டுருவார்.
அவர் வேலை நம்ம செய்வோம். அவர் சமூகத்தில் நில்லுங்க, அவர் சொன்னதை செய்யுங்க. ஹல்லேலூயா. என்ன சொல்கிறாரு? உபாகமம் 7 17 வாசிங்க. 7:17 உபாகமம் 7:17. துரத்தி விடுவது எப்படி? எனக்கு பெரிய பிரச்சனை, எனக்கு அது பெரிய பெருசாக இருக்குது, நான் என்னன்னு செய்ய போகிறேன்னு தெரில, அதெல்லாம் ஏன் பேசுகிறேன்? அதெல்லாம் அவர் பார்த்துக்குருவார். அவர் சமூகத்தில் நில்லு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதெல்லாம் அவர் போவார், புறப்பட்டு போவார். அவர் சொன்னது செய்யுங்க, சொல்கிறார் பாருங்க. சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார். நீங்கள் எதனா பார்த்து பயந்தீங்கன்னா பார்வன் செஞ்சார் பாருங்க, அந்த மாதிரியே செய்வார். செஞ்சுட்டு கீழே சொல்றார் பாருங்க, பாருங்க, ஒரு ஆளை விட மாட்டேங்கிறாரு. மீதியாக இருந்து உனக்கு தெரியாமல் தப்பிச்சு ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிற சில பிரச்சனைகளையும் அழிந்து போக மட்டும் குலவிகளை அனுப்புவார். அனுப்பிட்டாரா தோத்திரம் முன்னாடி போயிடும் குலவியெல்லாம். நீ போய் பார்ப்ப, ஒரு வயல் இருக்க மாட்டாங்க, ஒரு பிரச்சனையும் அங்கே இருக்காது. ஒரு போராட்டம் அங்கே போய் பார்த்தா உனக்கு சாதகமாக இருக்கும். இளையகுமாரனை வரவேற்ற மாதிரி உன்னை வரவேற்பாங்க. வருக வருக வருக. இல்லை பிரச்சனை பெருசாக இருக்கும்னு நினச்சி அன்னைக்காரன் வருவேன், பிரச்சனை பண்ணுவேன், என்னை எங்கள் அப்பா சேர்த்துக்கிற மாட்டார், வேலைக்காரனாக, இதெல்லாம் ஓ நினப்பு. ஆனால் முன்னாடியே அனுப்பிடுவார். மனம் திரும்பிட்ட குழந்தைகள் அனுப்பிடுவார். மனம் திரும்பு, செய்த தவறு ஒத்துக்கோ, தேடாமல் வாழ்ந்தேன், என் இஷ்டத்துக்கு வாழ்ந்தேன், நிறையா பிரச்சனை இப்போ நிற்குது, என்ன செய்யணும்னு தெரில எனக்கு. ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி என்னை மன்னிச்சுக்கோங்க. அவன் எழுந்து தன் தகப்பன் வீட்டுக்கு புறப்பட்டான் பாருங்க, முன்னாடி அனுப்பிட்டார் எல்லாத்தையும். நான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் மனம் திரும்பினது உண்மைன்னா நீங்கள் இழந்து போன அத்தனை ஆசீர்வாதம் திருப்பி வரணும். நீங்கள் சரியாக மனம் திரும்பினது உண்மைன்னா, நீங்கள் தகப்பன் வீட்டுக்கு சமூகத்தில் வர்றது உண்மைனா, இழந்து போன அத்தனையும் நீங்கள் வாங்கியிருக்கணும். கரெக்டாக நான் சொல்கிறேன், கரெக்டாக இல்லையா பாஸ்டர்? நாங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் வாங்கியிருக்கோம். அப்போ பரிசுத்தாவியை நீங்கள் வாங்கியிருக்கணும். அப்போ வஸ்திரம் வாங்கியிருக்கணும். இழந்து போன மோதிரம் அதிகாரத்தை வாங்கியிருக்கணும். ரட்சிப்பை வாங்கியிருக்கணும். கொளுத்த கன்று பண்டிகை மாதிரி மாறி இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் மனம் திரும்பினது உண்மைனா, இது லூக்கா 15 உண்மை. உன்னை பிடிச்ச குஷ்டம் உன்னையும் உன் ஜனத்தையும் பிடிக்கும்னா எழுந்து போயிட்டான்ல, மனம் திரும்பலவன் போயிட்டான். எழுந்து தேவ சமூகத்தை விட்டு போகிறான் வெளியில். நினச்சிருப்பார் எலிசா அகராதி பிடிச்சது போயிட்டான். முகங்க எனக்கு முன்னாடி நடந்து உத்தமனாருனார் கர்த்தர். முகங்குப்புற விழுந்தார். ஆபிரகாமை போல உங்களை சமூகத்தை விட்டு போகாமல் தப்பு பண்ணால் தப்பு சாரி சொல்லிட்டு சமூகத்தில் திருப்பி விழுந்தேனா, அகேன் கர்த்தர் உன்னை மறுபடியும் எழுப்புவார். மறுபடியும் முடி முளைக்க தொடங்கினது. இழந்து போன அபிஷேகம் வல்லமை. அவர் சமூகத்தில் எல்லாமே இருக்குதுங்க. என்ன இல்லை அவர் சமூகத்தில் சொல்லுங்க. அவர் பிதாவை பற்றி தான் ஜீசஸ் சொல்கிறார் அந்த இளையகுமாரன் கதையை. மனம் திரும்பி வந்தபோது கொளுத்த கன்றுகளை அடித்தார். பண்டிகை போல மாறிப்போனது வாழ்க்கை. நீங்கள் மனம் திரும்பின உண்மையினா உங்கள் வாழ்க்கை பண்டிகை போல் இருக்கணும். குலவிகள் அனுப்புவாராம். கீழே வாசிங்க. அவர் வல்லமையும் அந்த ஜாதிகளை தேவனாய கர்த்த. புரியுதா உங்களுக்கு? பிரச்சனையே முழுசாக போக மாட்டேங்குது. பிரச்சனையே முழுசாக போக மாட்டேங்குது. சரியாக மனம் திரும்பலைன்னா, நீ கொஞ்சம் கொஞ்சமாக மனம் திரும்பினா பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும். சில பேருக்கு இன்னும் பிரச்சனை போகலைன்னா என்ன அர்த்தம்? எமோரியர் எபூசியர் கானானியர் இவன் பூரா எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்தான்? ஓ ஆசீர்வாதத்தை தின்னுக்கிட்டு இருக்கான். இவனை பூரா நான் துரத்தணும். நான் துரத்தி விடுன்னு தான் நினைக்கிறேன். ஒரே தான் துரத்திட்டேன்னா
உனக்கு பெருமைங்கிற மிருகம் உண்டாகாதபடிக்கு அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் மாற்றுறது. நீ சரியா நான் சொல்ல பாருங்க, சரியாக கீழ்ப்படுவீங்கன்னா காணான் ஒரே வருஷம்தான். 99 ஞானஸ்தானம் பெற்றேன், 2004 January 1 முழுநேர ஒழியத்துக்கு வந்துட்டேன். எவ்வளவு தாழ்மையாக எவ்வளவு காரியத்தை நீங்கள் தாழ்த்துறீங்களோ, எவ்வளவு தேவனுடைய வசனத்தை கை கொள்றீங்களோ உள்ளே போயிடலாம். மனம் திரும்புதல் லேட்டாக 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 ஆசீர்வாதம் லேட்டாகிடும். நீங்கள் சொல்கிறார் பாருங்க, ஆ ஆ உன்னிடத்தில் பெருகி போகும். காட்டு மிருகங்கள்லாம் அந்த குணம் கேரக்டர், சாந்த குணமுள்ள ஒரு பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். குணம் லோயா முடிச்சிட்டேன் செய்தியை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு முன்னாடி போவார். அவர் உங்கள் அந்த சமூகத்தில் நீங்கள் நிற்கும்போது உங்கள் ஹார்ட்டை பார்ப்பார், அது சரி பண்ணிக்கங்க. அவர் தங்கணும் உங்கள் கூட. காலமே எழுந்திரிச்சு கூப்பிட்றீங்களா, தேடுறீங்களா? அவருக்கு அதுதான் முக்கியம். ஃபஸ்ட்டு எதை எடுத்தாலும் அவர் ஃபஸ்ட்டு. உன் விளைச்சலின் எல்லா முதற் பலனாலும், முதல்ல முதலாவது என்னுடைய ராஜ்யம், என்னை முதல்ல வைக்கிறியா? என்னை பார்க்கணும், வீட்டையோ மனைவியோ பிள்ளைகளையோ அதையோ இதையோ நேசிக்கிறவன் எனக்கு பார்த்துருந்த ஃபஸ்ட்டு நான் தான் ஃபஸ்ட்டு. வீட்டில் அவர் தான் ஃபஸ்ட்டு. கல்யாணம் பண்ணுறீங்களா, வீடு கட்டுறீங்களா, எல்லாம் ஃபஸ்ட்டு அவர் தான். அவர் சர்ச்சு பாஸ்ட்ரு, அப்புறம்தான் இங்கே வரணும் கேட்கணும். நீங்கள் எவ்வளோ மதிப்பு வச்சுருக்கீங்க, சம்பளம் வாங்கினோன்னு ஃபஸ்ட்டு. நான் பார்க்கல, கத்தர் பார்த்துட்டே இருப்பார். அதெல்லாம் எல்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு. நான் இதுக்கு இதுலேருந்து எடுத்து கொடுத்துட்றேன், ஃபஸ்ட்டு உங்களுக்கு, அப்புறம்தான் எனக்கு. முதல்ல பழி செலுத்தி வெட்டி எல்லாம் போகத்தான் மிச்சம்தான். குடல் குந்தாணியெல்லாம் என்ன தருவாங்க, ஆசாரிகளுக்கு தருவாங்க. அவன் முதல்ல நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்புறம் எனக்கு. இல்லையா, அவர் சமூகத்தில் குறைவில்லாமல் நம்மளை வாழ வைப்பார். கத்தவங்களை ப்ளஸ் பண்ணுவார், உங்களுக்கு முன்னாடி குழந்தைகளை அனுப்புவார். இல்லையா, உங்களுக்கு முன்னாடி காரியங்களை வாய்க்க சமூகத்தில் இருந்து பழகுங்க. அவர் இருக்கணும்னா ஒன்றே ஒன்று தான், அவரை ஃபஸ்ட்டு வைங்க, அப்போ தான் இருப்பார். இல்லைன்னா 90 போயிடுவார். அவர் ஃபஸ்ட்டு வச்சா தான், எதை எடுத்தாலும் அவர் ஃபஸ்ட்டு. அல்லேலூயா, ஆமென். வச்சு பழகுங்க, சமூகத்தில் வச்சுட்டிங்கன்னா உங்கள் முன்னாடி போயிடுவார். உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, குழவிகள் அனுப்பிடுவார், துரத்தி விட்டுருவார். பிரச்சனை போக போனோமா, பிறக்கால போனோமா, கொள்ளையாடணுமா, இயேசுவை உயர்த்தணுமா, 4வது நாளில் உட்காந்து பாடணுமா, ஆர்ப்பரிச்சோமா, போய்ச்சே இருக்கலாம். அல்லேலூயா, சமூகம் முன்னாடி செல்லும்.